ஆன்மீக தகவல்கள் நண்பர்களுக்கு வணக்கம். மனிதர்கள் பலருக்கும் பல விதமான கஷ்டங்கள் இருக்கும். அதே சமயம் அதற்கான தீர்வாக சில பரிகாரங்களும் இருக்கும். முன்காலத்தில் வீட்டில் ஏதாவது பண்டிகை பூஜை அப்படின்னா பெண்கள் வந்து மருதாணி இலைகளை அரைத்து கையில் குழந்தைகள் கையில் வந்து வைத்து விடுவார்கள். ஆனால் இப்பொழுது வந்து அந்த பழக்கம் வந்து கொஞ்சம் மாறி இருக்குது. ஆனாலும் அந்த மருதாணி வைக்கிற வழக்கம் மட்டும் மாறலை. இது அழகிற்கான ஒரு பொருள் மட்டும் கிடையாது, இது வந்து கடவுள் அருள் நிறைந்த ஒரு செடி. அது மட்டுமல்ல, இந்த மருதாணி செடியானது மகாலட்சுமி மனம் மகிழ்ந்து ஆசி பெற்ற ஒரு அற்புத செடி. யமனிடமிருந்து சிறந்த வரம் வாங்கிய தாவரம் என்றும் சொல்லப்படுகிறது. அப்படியான அந்த மருதாணி செடியின் இலை மற்றும் விதைகளை நாம் முறைப்படி பயன்படுத்தினோம் என்றால் கடவுளின் அருள் நமக்கு கட்டாயம் வந்து சேரும். அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஒரு கண்ணாடியோ அல்லது பித்தளை கிண்ணத்தையோ எடுத்துக்கோங்க. அதில் வந்து சில்லறை காசுகளை போட்டுக்கோங்க. பிறகு அதன் மேலே, அதாவது அந்த சில்லறை காசுகளுக்கு மேலே மருதாணி பொடியை வந்து மூழ்கும் அளவிற்கு, அந்த சில்லறை மூழ்கும் அளவுக்கு போட்டுக்கோங்க. அதன் மேல் மருதாணி விதைகளையும் சேர்த்து கொள்ளுங்கள். பிறகு இந்த கிண்ணத்தை பூஜை அறையில் வைத்து அதன் மேல் அகல் விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும். இந்த பூஜையினை நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்று செய்ய வேண்டும். பொதுவாகவே மருதாணி செடிக்கு நம்மை செல்வந்தராக்கும் யோகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் பலர் வந்து தங்களது வீடுகளில் மருதாணி செடியை வளர்த்து வருவாங்க. அது மட்டும் இல்லை, நமக்கு சில நல்ல காரியங்கள் தடைபடும் போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, நமக்கு அதிர்ஷ்டம் இல்லை, அதனால தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்ற எண்ணம் ஏற்படும். இந்த நினைப்பை மாற்றும் வல்லமை கொண்ட அதிசய செடி தான் மருதாணி செடி. அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் ஒரு அழகிய தேவதை இந்த மருதாணி செடி. இப்படிப்பட்ட இந்த செடியில் கிடைக்கும் இலை மற்றும் விதைகளை கொண்டு நாம் தீபம் ஏற்றும் பொழுது நம் வீட்டில் தடைப்பட்டு வரும் நல்ல காரியங்கள் தடையில்லாமல் நடந்தேறும். மேலும் பண வரவானது நமக்கு அதிகரிக்கும். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது ஆன்மீக தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.